ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா டெட்டுக்கு நம்ம சைக்காலஜி முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பிஜிடிஆர்பி இல்லை பியூ எக்ஸாம் எந்த எக்ஸாம் யூஸ் படித்தாலுமே இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோக்லரின் கோட்பாடு எது? உட்காட்சி கற்றல். மரத்தல் வளைக்கோட்டுடன் அறியப்படுபவர் யார்? எபிங்காஸ். ஆயத்த விதியை எடுத்துரைத்தவர் தார்ன்டைக். ஆயத்த விதியை எடுத்துரைத்தவர் தார்ன்டைக். பின்வருவனவற்றுள் எந்த இணை சரியானது இல்லை? எல்லாமே சரியாக தான் இருக்குது. இதில் கோக்லர் அதை வந்துட்டு குரங்குன்னு கொடுத்துருக்குறாங்க. கோக்லர் அப்படிங்கிற மனித குரங்கை வைத்து தான் சோதனை செய்தார். குரங்கு கிடையாது, மனித குரங்கு. ஒரு புதிய தூண்டல் துலங்கல் தொடர்பு ஏற்படுவது புதிய தூண்டல் துலங்கல் தொடர்பு ஏற்படுவது ஆக்க நிலையிருத்தல். ஆக்க நிலையிருத்தல். இவற்றில் எது தாண்டைக்கால் முன்மொழியப்பட்டவை அல்ல? நிபந்தனை விதி, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி, இது மூன்றையுமே அவர் முன்மொழிந்திருக்கிறாரு. நிபந்தனை விதியை மட்டும் சொல்லலை. ஒரு குழந்தை தகுந்த முதிர்ச்சி நிலையை அடையும் போது கற்றல் மற்றும் பயிற்சி தொடங்க வேண்டும், இது ஆயத்த விதி. ஆயத்த விதி. டேஷ் கோட்பாட்டின் அடிப்படையில் பாவ்லோவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆக்க நிலையிருத்தல் விதி கோட்பாடு அமைக்கப்பட்டுள்ளது. இணைப்பு மற்றும் பதிலீடு கோட்பாட்டின் அடிப்படையில் பாவ்லோவால் பரிந்துரைக்கப்பட்ட ஆக்க நிலையிருத்தல் விதி அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இணைப்பு மற்றும் பதிலீடு கோட்பாடு அடிப்படையில் தான் பாவ்லோவோட இந்த ஆக்க நிலையிருத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கியது, இந்த கூற்றை கூறியவர் யார்? சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடத்தை மாற்றங்களை கற்றல் உள்ளடக்கியதுன்னு சொன்னது கார்டனர் மர்ஃபி. கார்டனர் மர்ஃபி. காக்னி கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள். காக்னி கோட்பாட்டின் கற்றல் வெளிப்பாடுகளின் பொருள் அறிவுசார் திறன்கள். பிரபல உளவியல் நிபுணர் டேஷ் முயற்சி மற்றும் பிழை கற்றல் கோட்பாட்டின் தொடக்கமாக இருந்தார். எட்வர்ட் எல் தார்ன்டைக். இவர் தான் வந்துட்டு இந்த முயற்சி மற்றும் பிழை கற்றல் கோட்பாட்டின் தொடக்கமாக இருந்தார். முந்தைய கற்றல் பிற்கால கற்றல் பற்றிய நம் நினைவகத்தில் குறுக்கிடும் போது அது குறிப்பிடப்படுகிறது. செயலில் குறுக்கீடு. செயலில் குறுக்கீடு. உளவியலாளர் பூனைகள் குறித்த தனது பயத்தை போக்க ஷீரடாவுக்கு முறையான தேய்மான மயமாக்கல் நடைமுறையை பரிந்துரைத்தார். இது வந்து ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் செயல்முறை. ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங் செயல்முறை. வகை ஆறு கண்டிஷனிங்கில் கண்டிஷனிங்கின் வலிமை டேஷால் காட்டப்படுகிறது. அதே சமயம் வகை எஸ்ஸில் கண்டிஷனிங்கில் கண்டிஷனின் வலிமை டேஷால் காட்டப்படுகிறது. ஆறுக்கு என்ன கண்டிஷன் வலிமை, எஸ்ஸுக்கு என்ன கண்டிஷன் வலிமைன்னு பாருங்கள். மறுமொழி விகிதம் ஆறுக்கு வந்துட்டு வலிமை. மறுமொழி விகிதம் நிபந்தனைக்குரிய பதிலின் அளவு. கற்பதற்கான சுதந்திரம் டேஷ் இவரின் ஒரு உன்னதமான படைப்பு. இதனில் கற்றலுக்கான உயர்வு நிலைகளான பச்சாதாபம், மதிப்பு மற்றும் உண்மைத்தன்மை விளக்கப்பட்டுள்ளது. கார்ல் ரோஹர்ஸ். கார்ல் ரோஹர்ஸ். டேஷ் கோட்பாடானது தூண்டல் துலங்கல் இயல்புகளை உருவாக்குவதை காட்டிலும் புரிதல் உருவமைவு மேற்கொள்ளலை முன்னிலைப்படுத்தும். தூண்டல் துலங்களை காட்டிலும் புரிதல் உருவமைவு மேற்கொள்ளலை முன்னிலைப்படுத்தும் சொல்லியிருக்காங்க. டால்மென் குறியீடு. டால்மென் குறியீடு. பூனை என்பதனை அங்குலம், பூனை என்பதனை கொக்கி என்பதோடு இணைத்தறிவதனை விடவும் பூனை என்பதனை நாய் என்பதோடு மிக எளியதாக ஒரு மாணவரால் இணைத்து கற்க முடியும். இதற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா இணை ஈபு கற்றல். இதற்கு பேர் தான் இணை ஈபு கற்றல். இப்போ வந்து செல்லப்பிராணிகள் அப்படின்னா பூனை நாய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் வந்துட்டு சரியாக இருக்கும். ஸோ இது இணை ஈபு கற்றல். இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டறிதலுக்கான சுதந்திரம் குறைவானது. கற்பவர் வார்த்தைகளை அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலேயே மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகிறார்.
தொடர்நிலை கற்றல். தேவையான உள்ளீட்டு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துலங்கல்களின் கிடைத்தன்மையாகும். இது டேஷ் ஆகும். கருவிசார் கற்றல், கருவிசார் கற்றல். டேஷ் கோட்பாடானது இவ்வாறு குறிப்பிடுகிறது, கடந்த காலத்தினில் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்பட்டதோ அதே விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போது நிகழும். அண்மை, அண்மை கோட்பாடானது இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, எப்படி கடந்த காலத்தினில் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்பட்டதோ அதே விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போது நிகழும். பின் வருவனவற்றுள் எந்த ஒரு செயல் வகையானது கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்ல? கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு நிலை. டேஷ் கோட்பாடானது கற்றலை குறிப்பிட்ட துண்டலுக்கான விளக்க நிலை மற்றும் தன்னீக்க துலங்கள் அல்லாத மனத்திறன்கள் சார்ந்த ஒரு நுண்ணறிவு செயல்பாடாக கருத்துரை செய்துள்ளது. உள்காட்சி கற்றல். டேஷானது கல்வியியல் செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை திறம்படுத்தும் காரண விமர்சன சிக்கல் தீர்த்தல் முறையாகும். திட்ட அணுகுமுறை. திட்ட அணுகுமுறையானது கல்வியியல் செயல்நிலைகளை பகுப்பாய்வு செய்யும் மற்றும் அதனை திறம்படுத்தும் காரண விமர்சனம் சிக்கல் தீர்த்தல் முறையாகும். இது வந்து திட்ட அணுகுமுறை. டேஷானது மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும் தகவல்களை அதன் நிலையான செயல்திறனின்று நிகழ் செயல்திறனினை ஒப்பீடு செய்தறிவதனை குறிக்கிறது. பின்னூட்டம். பின்னூட்டம் செயல்பட ஆக்கநிலைத்த கோட்பாட்டில் டேஷானது மற்ற தூண்டல்கள் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களை போன்று துலங்கல்களை உருவாக்கும் திறனை எடுத்துக்கொள்கிறது என்பதனை பொருட்படுத்துகிறது. தூண்டல் பொதுமைப்பாடு. தூண்டல் பொதுமைப்பாடு. நாம் நினைவில் வைத்து கொள்ள விரும்பாத விஷயங்களை மறந்துவிடாதீர்கள். அவற்றை சுய நினைவில் வைத்து கொள்ளும்போது டேஷ் மறந்து விடுகிறது. ஆரோக்கியமற்ற டேஷ் நடத்தையானது பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள். டேஷ் நடத்தையானது பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள், எண்ணங்கள் அல்லது தூண்டல்களை தனது மனத்திலிருந்து நீக்கும் செயல்பாடாகும். அடக்கு வினை. அடக்கு வினை வந்து பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள், எண்ணங்கள், தூண்டல்கள் எல்லாத்தையுமே மனதிலிருந்து நீக்கும் செயல்பாடு, அடக்கு வினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம், க்வெஸ்சன்ஸ் மாடல் எல்லாமே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.